ஹே, எல்லாருக்கும் ஹாய். அசாசின்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது ஷேக்கு குண்டடிப்பட்டு கடலில் வந்து விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றி இப்போ நியூயார்க்கில் சேஃபாக வச்சுருக்கிறது கர்னல் மன்றோ. கர்னலுங்கிறது டெம்ப்ளாரில் ஒரு பெரிய போஸ்ட். இந்த நியூயார்க்கோட கர்னல் தான் மன்றோ. இந்த நியூயார்க் சிட்டியோட டெவலப்மெண்ட் அப்புறம் ஆளுங்களோட சேஃப்டி இதுதான் கர்னலுக்கு முக்கியமாக இருந்துச்சு. இதனாலேயே நியூயார்க்கில் இருக்கிற ஆளுங்க வந்து கர்னலுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கு வந்து இது பிடிக்கல. நியூயார்க்கில் இருக்கிற பாப்புலேஷன் மேலே அவங்களுக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. நியூயார்க் எப்படியாவது பிடிக்கணும்னு ஃப்ரெஞ்சு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோர்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நியூயார்க் பக்கத்தில் ஃபோர்ட் இருக்கும்போது அவங்களால ஈஸியாக வந்து நியூயார்க் அட்டாக் பண்ண முடியும். அப்படி ஒரு சண்டை வந்துச்சுன்னா நியூயார்க்கில் இருக்கிற அப்பாவிங்க நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இப்போ கர்னல் தான் நம்மக்கிட்ட சொல்லுவான். கர்னலை மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்தோம். கிறிஸ்டோபர் கிஸ்ட்டு தான் கூப்பிட்டு வருவான். கிறிஸ்டோபர் கிஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர். அவனை லாஸ்ட் எபிசோடில் நம்ம காப்பாற்றணும் அசாசின்ஸ் கிட்டேருந்து. ஓகே, ஷே வந்து அசாசின்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு வந்தாலுமே அவன் இன்னும் டெம்ப்ளாரில் சேரலை. கர்னல் வந்து ஒரு நல்ல மனுஷங்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கான். ஸோ இங்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நிறைய அப்பாவிங்கள் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவன் இந்த டாஸ்க்கு ஒத்துப்பான். இப்போ வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஃபோர்ட்டை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணணும். ஆனால் நம்மளோட ஷிப்பில் வந்து மோட்டார் இல்லை. அசாசின்ஸ் க்ரீட் பிளாக் ஃப்ளாகில் நம்ம பார்த்துருக்கோம். கடல்லேருந்து ஷிப்பை வச்சு மோட்டார் யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபோர்ட்டை வந்து நம்ம அடிப்போம். ஸோ நம்மளோட ஷிப்பில் மோட்டார் இல்லை. ஸோ மோட்டார் வேணும்னா நம்மளோட ஷிப்பை வந்து அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை. ஸ்டோன், வுட்டு, கிளாத், இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போது திருட போகிறோம். கிறிஸ்டோபர் கிஸ்ட்டு தான் இந்த திருடுறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கான். நாமளாக வந்து இந்த காலனிஸில் வந்து ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும். அந்த அவுட் போஸ்ட்டில் தான் இந்த காலனிஸில் ஆளுங்களை அடிமையாக வேலை வாங்கி அந்த விஷயங்கள்லாம் ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்சோட அவுட் போஸ்ட் இருக்குது. அங்கே மெட்டீரியல்ஸ் வந்து வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அவுட் போஸ்ட்டில் வந்து அந்த வேர் ஹவுஸ்க்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீ வந்து நம்ம திருடி அந்த வேர் ஹவுஸை லூட்டடிக்க போகிறோம். ஸோ இதுதான் இப்போ மிஷன். அப்படி அடிச்சிட்டோம்னா நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஷிப் அப்கிரேட் பண்ணலாம். மோட்டரை அப்கிரேட் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்சை வந்து ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட்டை வந்து டெமாலிஷ் பண்ணலாம். இப்போது அவுட் போஸ்ட் இருக்கிற ஏரியா வந்தாச்சு. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் உள்ளே போகிறது நல்லது. கேட் வழியாக உள்ளே போனீங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஆர்மி அங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு 100% சிங்க் வேணும்னா இந்த கீ ஹோல்டர், கீ வச்சுருக்கிறவங்க வந்து ரோப் டாட் யூஸ் பண்ணி தொங்க விட்டு கொள்ளணும். ஸோ அதுக்கு நமக்கு மற்றவங்க பார்க்காம ஸ்டெல்த்தில் போனால் நல்லது. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து இந்த கீ ஹோல்டரை வந்து தொங்க விட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த புல்லுக்குள்ளே இருக்கும்போது டெட் பாடி பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுக்கு தியேட்டர் அனிமேஷன் வராது. எனிமிக்கு தியேட்டர் அனிமேஷன் வரலைன்னா நம்மளை புல்லுக்குள்ளே இருந்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா புல்லுக்குள்ளே ரெட் பாடி பக்கத்தில் இருக்காதிங்க. ஓகே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முடிச்சாச்சுன்னா கீ ஹோல்டரை தனியாக டீல் பண்ணலாம். இந்த மாதிரி ரோப் டாட் யூஸ் பண்ணி பின்னாடி ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் அவனை தொங்க விடுவான். ஸோ இப்போ நான் பின்னாடி ஜம்ப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, தொங்கப்பட்டதுமே அவங்ககிட்ட இருக்கிற கீ வந்து நமக்கு ஆட்டோ லூட் ஆகிடும். ஏன்னா தொங்குறவங்ககிட்ட போய் நம்மளால் லூட் அடிக்க முடியாதுல்ல. ஸோ ஓகே, அங்கே ரெட் கலர் பாண்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டோர் ஹவுஸ். அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க தலைக்கு மேலே ஒரு ரோப் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அவங்கள போட்டுடலாம். பக்கத்தில் லெஃப்டில் வந்து ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் நம்மளை இனிமேல் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு தான் வேர் ஹவுஸை லூட் அடிச்சிட்டோமே. ஓகே, ஸோ நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஷிப்பை அப்கிரேட் பண்ணோம். ஷிப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹார்பர் மாஸ்டர் அப்படி இல்லைனா நம்மளோட ஷிப்போட கேபின்லேயே நமக்கு அப்கிரேட் பண்ண முடியும். ஹார்பர் மாஸ்டர் இல்லைன்னா நமக்கு நேராக ஷிப்பில் போய் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ மோட்டார் தான் நமக்கு தேவை. மோட்டார்னா என்ன தெரியும்ல, தூரத்துலேருந்து இப்படி குண்டு மழை போடுறது தான் மோட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு வாங்குகிறேன். ஒரு செகண்ட் அப்கிரேடுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேர்டுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷாட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், நமக்கு மெட்டீரியல்ஸ் காலி. ஸோ இந்த டாஸ்க்கு வந்து நமக்கு மினிமம் ரிக்குயர்மெண்ட் வந்து மோட்டார் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மிஷன் பண்ண முடியும். ஓகே, நான் மோஸ்ட்லி வந்து கேம் பிளே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸ்டோரி அப்புறம் 100% சிங்க் எப்படி எடுக்கிறது அதை மட்டும்தான் நான் ஒரு கைடாக பேசிகிட்ருக்கேன். கேம் பிளேன்னா தெரியும்ல, கேம் பிளே வந்து என்ன அடி இருந்தால் வராண்டா, ஓங்கி அடிடா, குத்துரா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அதான் கேம் பிளே கமெண்ட்ரி. நான் அது பண்ணலை. ஓகே, நம்ம வந்து ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து மூணு டவர் இருக்கும், டிஃபென்ஸ் டவர். அந்த மூணையும் நம்ம பிரேக் பண்ணலாம். பிரேக்குன்னா உடைக்கிறது தான். அதுபோக ஷேக் வந்து ஒரு ஐடியா இருக்கும். இந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணாமல் இங்கே இருக்கிற மெயின் ஆளை மட்டும் நம்ம
கொண்டுட்டோம்னா இந்த ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ கேம்லேயுமே நம்ம இந்த ஃபோட்டோ பிடிச்சதுமே க்ரீன் கலர் ஆகும்ல, ஃபுல்லாக அழியாமல் நம்மளோட கண்ட்ரோலில் வரும். ஸோ அதுதான் கேம் பிளேயில் வந்து லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிஃபென்ஸ் டவர் மூணையுமே மோட்டர் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். மோட்டருக்கும் கவுண்டர் இருக்குது, அப்படி மோட்டர் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷாட் அடிச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு எனிமி ஏரியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஷிப்பு வரும். நம்ம நிறைய ஷிப்பை அடிக்கும்போது நமக்கு ஹீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், என்ன பஸ் மோஸ்ட் வாண்டட் மாதிரி. அப்போது நமக்கு வாண்டட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி பவுண்டி ஹண்டர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. பவுண்டி ஹண்டர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஷிப்புன்னு, ஷிப் அவங்கள டீல் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிறது நல்லது. நம்ம இந்த மாதிரி கரைக்கு வரும்போது வாண்டட் லெவல் வந்து கூல் டவுன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃப்ரெஞ்சு லுக் அவுட்டை கொள்ளணும். லுக் அவுட்டுங்கிறவன் ஸ்னைப்பர் வச்சுருக்கிறவன். ஸோ அவங்கள ரெண்டு பேரை மட்டும் டீல் பண்ணால் போதும், மற்றவங்ககிட்ட சண்டை போடுறது வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் லுக் அவுட் முடிச்சதுமே இந்த மாதிரி மெயின் ஏரியா நமக்கு ரிவீல் ஆகும். இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு லெஷா சார் இருப்பான். லெஷா சார் வந்து அசாசின்ஸ்க்கு ஸ்பையாக இருக்கிறவன், அசாசின்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவன். ஸோ இந்த எபிசோடில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷே வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை போடுவான் டெம்ப்ளர் கூட சேர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஷா சார், இன்னும் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவனை கொள்வது வந்து கொஞ்சம் கஷ்டம், அடி வாங்காமல் கொண்டா மட்டும்தான் நமக்கு 100% சிங்க் வரும். இவனை கவுண்டர் கொடுத்து பிரேக் டிஃபென்ஸ் கொடுத்து அடித்தா தான் இவனை அடிக்க முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஓகே, இந்த நம்ம ரெண்டு ரெக்குயர்மெண்ட்டையும் மீட் பண்ணிட்டோம் 100% சிங்க்குக்கு. ஒன்று வந்து ரோப் டாட் யூஸ் பண்ணி கீ வார்டனை கொள்வது, நெக்ஸ்ட் இவங்ககிட்ட இருந்து அடி வாங்காமல் இருக்கிறது. ஓகே, இந்த மிஷன் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவனை கொல்றதில் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நெக்ஸ்ட் மிஷனில் ஸ்டார்டிங்கில் தான் அது அவாத அந்த விஷயத்தை சொல்லுவான், அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஓகே, இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க, இந்த மிஷனும் இங்கே முடியுது. Okay, thanks for watching. Bye.